செவன்த் ஜுவாலஜி ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய விலங்கியலில் இருக்கக்கூடிய டூயூனோ குறிப்பாக அதுலேருந்து கேள்வி பதிலாக எடுத்து கொடுத்துருக்கேன். பிசி எக்ஸாம் டிஎன்பிசி ப்ளஸ் வந்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டெட் எக்ஸாம் எழுதுகிறவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், டெங்கு காய்ச்சலானது எந்த வைரஸால் தோற்றுவிக்கப்படுகிறது? அதாவது டெங்கு காய்ச்சல் டெங்கு ஒன் டெங்கு டூ, அதான் டெங்கு 1 2 வைரஸ். டெங்கு காய்ச்சலை தோற்றுவிக்கும் டெங்கு 1 2 வைரஸ் கீழ்கண்ட எந்த வைரஸ் வகையை சேர்ந்ததுன்னு தான் கேள்வி வரும். எந்த வகைன்னு கேட்டால் பிளேவி வைரஸ்னு சொல்றல, பிளேவி வைரஸ். டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசுக்களின் பெயர் என்ன? எய்டஸ் எய்ஜிப்டின்னு சொல்லுவோம். ஏடிஸ் எய்ஜிப்டி, எய்ட்ஸ் கிடையாது, எய்டிஸ் எய்ஜிப்டி தான் வந்து டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசுடைய பெயர் தான் இது. ஏடிஸ் எய்ஜிப்டி கொசுக்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து எத்தனை மீட்டர் சுற்றளவில் டெங்கு காய்ச்சலை பரப்பும் பார்த்தீங்களா? அது இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து எத்தனை மீட்டர் அளவுக்கு டெங்கு காய்ச்சல் வந்து பரப்புமா அப்படின்னு கேட்டால் 50 to 100 மீட்டர். அந்த 50 to 100 மீட்டர் சுற்றளவில் நீங்கள் சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க. தடுப்பூசி போடுதலினுடைய அவசியம் என்ன? ஏன் வந்து தடுப்பூசி போடணும் அப்படின்னாக்க, நோய்க்கு எதிராக போராட நம்முடைய உடலை தயார் செய்வது, அதுதான் தடுப்பூசி போடுதலினுடைய அவசியம். 6வது கேள்வி, நோய்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க குழந்தை பருவத்திலேயே போடப்படும் தடுப்பூசிகள் எது? இது முக்கியமானது. குழந்தை பருவத்திலேயே போடப்படும் தடுப்பூசின்னு கேட்டால் பிசிஜி, அடுத்தது போலியோ, எம்எம்ஆர், இந்த மூன்றுமே தான். தோலில் சில பகுதி அல்லது மொத்த பகுதியில் நிரம்பி மெலானின் நிரம்பி இழப்புகளால் ஏற்படும் தொற்று நோய்க்கு பேர் என்ன? மெலானின், நம்மளுடைய நிரம்பி வந்து மெலானின் தோலில் இருக்கக்கூடியது, அதனால் குறைஞ்சிடுச்சுனாக்க ஏற்படும் தொற்று நோய் என்னன்னு கேட்டால் லூகோடெர்மா. டெர்மா என்பதே பார்த்தீங்கன்னா அந்த தோல் தான், டெர்மானாலே லூகோடெர்மா. லூகோடெர்மா என்னும் தொற்று உடலில் எந்த பகுதியில் பாதிக்கிறது அப்படின்னு கேட்டால் தோல் பகுதியை தான் பாதிக்குது. டெர்மா என்றாலே தோல், தோல்தான். செல்லுக்குள் செல் பிரிதல் அடைந்து பெருக்கம் அடைந்து வளர்ச்சி அடையும் திறனுடைய வகை செல்கள் எதுன்னு கேட்டால் மூளைச்செல்கள் தான். அப்படி இருக்கும் மூளைச்செல்கள் முக்கியமான செல்கள். உடலில் எந்த பாகத்தில் இருந்து பெறப்படும் மூளைச்செல்கள் மிகவும் சிறப்பானதுன்னு கேட்டால் கரு இருக்கு இல்லையா, கரு, கருவில் இருந்து எடுக்கக்கூடிய மூளைச்செல்கள் வந்து மிக முக்கியம். அந்த மூளைச்செல்கள் தான் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான செல்கள். அதுதான் மூளைச்செல்கள் மிகவும் ஆச்சரியமானவை. கருவில் இருந்து பெறப்படும் மூளைச்செல்கள் மிகவும் சிறப்பானது. ஏன்னு கேட்கும்போது, ஏனெனில் உடலில் உள்ள எந்த ஒரு செல்லாகவும் அவை மாறக்கூடியது. இதுதான் அந்த சிறப்பு. எந்த ஒரு செல்லாகவும் அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் மாறிவிடும். மாறக்கூடிய திறன் அந்த மூளைச்செல்களுக்கு வந்து இருக்கு. மிக சிறப்பானது அதுதான். கருவில் இருந்து இருக்கக்கூடியது இன்னும் சிறப்புன்னு சொல்லப்படுது. கருவில் இருக்கக்கூடிய மூளைச்செல்கள் இன்னும் சிறப்பானது. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, 1 இரத்த செல்கள், நரம்பு செல்கள், தசை செல்கள், அதே போல் அதை தான் சுரப்பி செல்கள்னு சொல்கிறோம். இதெல்லாம் தான் வந்து மிக சிறப்பான, கருவிலிருந்து இருக்கக்கூடிய மிக சிறப்பான செல்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். மருத்துவர்கள் வந்து மூளைச்செல்களை பயன்படுத்தி பாருங்களேன், மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்க, மூளைச்செல்களை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது சில நோய்களை வந்து குணப்படுத்துறாங்க. அந்த நோய்களை குணப்படுத்துறாங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க, அப்பதான் நம்புவோம்னு சொன்னாக்க, முதுகு தண்டு இருக்கு இல்லையா, அந்த முதுகு தண்டுல இருக்கக்கூடிய காயத்தை வந்து சரி பண்றதே அந்த மூளைச்செல்களை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, காயத்தை சரி பண்ணலாம். மூளைச்செல்களை வச்சு முதுகு தண்டில் ஏற்படும் காயத்தை சரி பண்ணலாம். பல்வேறு வகையான தாவரங்கள் வெவ்வேறு வண்ணங்களை கொண்டுள்ளதற்கு காரணம் என்ன? பல்வேறு வகையான தாவரங்களும் வெவ்வேறு வண்ணங்கள் இது தாவரங்களும் உள்ள வந்துச்சு. சரி, ஒரு 3 கேள்வி இருக்கும் பார்த்துருவோம். அதாவது வந்து கணிகங்கள்னு சொல்கிறோம், கணிகங்கள் இருக்கு இல்லையா, அதுதான். பச்சை நிறத்திற்கு காரணம் பசுங்கணிகம். மலர்கள் மற்றும் பழங்கள் வந்து வண்ணமாக இருக்கிறதுக்கு காரணம் வண்ணக்கணிகங்கள். பசுங்கணிகங்கள் வண்ணக்கணிகங்களாக மாறுகின்ற நிகழ்விற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் அதுதான் பழங்கள் பழுக்கும் பொழுது. பழங்கள் வந்து பழுக்கிறது தான் பசும் கணிகம் வந்து வண்ணக்கணிகமாக மாறுறதுக்கு எடுத்துக்காட்டு. காய் கனியாவதற்கு ரகசியம் என்ன? ஸ்டார்ச் சர்க்கரையா மாறுகிறது. இவ்வளவுதான், ஸ்டார்ச் வந்து சர்க்கரையா மாறுது.
சரி, இப்போ வந்துருக்கேன். சிவப்பு இரத்த செல்கள் விரைவில் இறக்கின்றதற்கான காரணம் என்ன? ஏன் வந்து சிவப்பு இரத்த செல் மட்டும் சீக்கிரமா செத்து போகுதுன்னு கேட்டால் அதுல வந்து உட்கரு கிடையாது, உட்கரு இல்லை. இதனால்தான் காரணம், மனித உடலில் ஒவ்வொரு நொடியும் எத்தனை மில்லியன் சிவப்பு செல்கள் இருக்கின்றன? மனித உடல்ல வந்து ஒவ்வொரு நொடி ஒரு நொடி ஒவ்வொரு நொடியுமே எத்தனை மில்லியன் சிவப்பு செல்கள் வந்து செத்து போகுதுன்னு கேட்கிறாங்க. சிவப்பு செல்கள் வந்து செத்து போது இறக்கின்றன அப்படின்னு கேட்கிறாங்க. 2 மில்லியன் சிவப்பு செல்கள், 2 மில்லியன், அதுதான் முக்கியம். மனித உடம்பில் சிவப்பு இரத்த செல்கள் தினமும் தோன்றுகின்றன. இக்கூற்று சரியா தவறா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா, ஏன்னா ஒரு ஒரு நொடிக்கே இவ்வளவு செல்கள் சாகுது அப்படின்னா அதுக்கான செல்கள் வந்து உற்பத்தி ஆகணும் இல்லையா. அதான் மனித உடம்பில் புதிய சிவப்பு இரத்த செல்கள் தினமும் தோன்றுகின்றன அப்படிங்கிற கூற்று வந்து சரியே. அரிஸ்டாட்டில் கீழ்கண்ட எந்த நாட்டின் தத்துவ சிந்தனையாளர்னு கேட்கும்போது, அரிஸ்டாட்டில் ஒரு கிரேக்க சிந்தனையாளர், கிரேக்க நாட்டை சேர்ந்தவர் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தார்? 2400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். வள்ளுவரை விட சீனியரு, கிறிஸ்துவரை விட சீனியரு. அரிஸ்டாட்டில் இறந்து எத்தனை வருடங்களுக்கு பிறகு அரிஸ்டாட்டிலின் தொகுப்பு அமைப்பு பயன்பாட்டுக்கு வந்தது? அரிஸ்டாட்டிலுடைய தொகுப்பு அமைப்பு பயன்பாட்டுக்கு வந்தது எப்போதுன்னு கேட்கிறாங்க. அவர் இறந்து 2000 வருஷம் ஆயிடுச்சு. அவர் இறந்து 2000 வருடங்களுக்கு பிறகுதான் அவருடைய தொகுப்பு அமைப்பு நமக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் என பிரித்தவர் யார்? தாவரங்கள், இன்னொன்று விலங்குகள் அப்படின்னு சொல்லி பிரித்தவர் யார்? அனைத்து உயிரினங்களையுமே அரிஸ்டாட்டில் அப்படிதான் பிரிச்சிருக்கார். அரிஸ்டாட்டில் தான் அப்படி பிரிச்சிருக்கார். விலங்குகளை இரத்தமுடைய விலங்குகள், இரத்தம் அற்ற விலங்குகள் என்று பிரித்தவரும் இவரே தான். இரத்தம் உடைய விலங்குகள், இன்னொன்று இரத்தம் அற்ற விலங்குகள் சொல்லி பிரித்தது யாருன்னு கேட்டால் ஆன்சர் அரிஸ்டாட்டில் தான். விலங்குகளை அரிஸ்டாட்டில் எத்தனை ஆண்டுகளாக வகைப்படுத்தினார், எத்தனை வகைகளாக பிரித்தார் என்று கேட்கப்படுது. எத்தனை வகைகளாக பிரித்தார் அதுதான் சொல்லிட்டோமே, 2-2 சொல்லிட்டு 2, அதாவது ஒன்று வந்து இரத்தம் உடையது, இன்னொன்று வந்து இரத்தம் அற்ற விலங்குகள் சொல்லி ரெண்டா பிரிச்சுக்கணும். விலங்குகளை வந்து இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் எப்படி பிரிக்கிறாருன்னு பாருங்களேன். அதாவது அரிஸ்டாட்டில் இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில், அரிஸ்டாட்டில் இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் ஒன்று நடப்பவை, இன்னொன்று பரப்பவை, இன்னொன்று நீந்துபவைன்னு சொல்லிட்டு மூன்றாக பிரிக்கிறார் இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில். யார் மூன்றா பிரிச்சதுன்னா அரிஸ்டாட்டில் தான் ஆன்சர். விலங்குகளை இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் அரிஸ்டாட்டில் எத்தனை தொகுதிகளாக? 3 தொகுதிகளாக பிரித்தார். அரிஸ்டாட்டில் எதனை அடிப்படையாக வைத்து விலங்குகளை வந்து நடப்பவை, பறப்பவை, நீந்துபவை என்று மூன்றாக பிரித்தார்னு கேட்டா, இடப்பெயர்ச்சியை அடிப்படையாக வைத்து. மனிதன் அறிவியல் பெயர் என்ன? இந்த அறிவியல் பெயர்கள் எல்லாமே கொடுத்துருக்கேன். மனிதனுடைய அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு கேட்கப்படுது. மனிதன் ஹோமோசேப்பியன்ஸ், ஹோமோசேப்பியன்ஸ் மனிதன். வெங்காயம் பாருங்களா, அள்ளியம், வெங்காயம் அள்ளியம், எம் எம்னு முடியுது பாருங்க, அள்ளியம் சட்டைவம். அதே போல எலி ராட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, எலிக்கு வந்து ராட், அதனால ராட்டஸ் ராட்டஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். புறா வந்து புறா புறா குழம்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கோழி குழம்பு அந்த மாதிரி புறா வந்து குழம்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. புறா வந்து கொலம்பியா லிவியா, கொலம்பியாவில் லிவ் பண்ணுது புறா அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 35வது கேள்வி வந்து புளிய மரம், என்ன மரம்? புளிய மரம் டேமரிண்டஸ் இண்டிகான்னு சொல்கிறோம், டேமரிண்டஸ். அதாவது புளிய மரத்தில் வந்து கார் இடிச்சுது, டேமேஜ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா புளிய மரத்துலலாம் கொண்டு போய் முட்டுவாங்கன்னு. புளிய மரம்னு வரும்போது டேமரிண்டஸ் இண்டிகா காரு எலுமிச்சையினாலே சிட்ரஸ் பழம் சொல்லுவோம், சிட்ரஸ் அருண்டி போலியா. வேப்ப மரம் அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. வேப்ப மரத்துக்கு என்ன? அசாடிர் ரெக்டா, அசாடிர் ரெக்டா இண்டிகான் பெயர். இதுவும் இண்டிகான் தான் வருது. இங்க வந்து புளிய மரத்துக்கு வந்து டேமரிண்டஸ், புளிய மரம் டேமேஜ் ஆயிடுச்சு, புளிய மரம் டேமேஜ்.
வேப்ப மரம் அசாடி ராக்கன், வேப்ப மரத்துல ராக்டா அப்படின்னு வச்சுக்கோ, அசாட்டி ராக்டா. தவளை அறிவியல் பெயர் என்ன? தவளைக்கு வந்து ராணா ஹெக்ஸா டக்டைலா. தவளை வந்து ராணா ஹெக்ஸா டக்டைலா. தேங்காய்க்கு வந்து அறிவியல் பெயர் என்ன? தேங்காய். தேங்காயில கோட்டா உட்காரும் இல்லையா, கோட்டா உட்காரும் தேங்காயில. காக்கஸ் நியூசிபெரா, காக்கஸ் தேங்காய்க்கு காக்கஸ் நியூசிபெரா. நியூவா வீட்டுக்கு யாரா வந்தாங்கனாக்க இளநி கொடுப்பாங்க இல்லையா, இளநி கொடுப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காக்கஸ் நியூசிபெரா, காக்கெல்லாம் வந்து உட்கார்ந்து தேங்காயை சாப்பிட்டு போகணும்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நெல் அறிவியல் பெயர் என்ன? ஒரைசா சட்டைவா. நெல் வந்து ஒரைசா சட்டைவா, எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும் மேக்சிமம் பிரபலமா. மீன் வந்து பாருங்க கட்லா மீன் ஞாபகம் வச்சுக்கோங்களேன், மீன் வந்து கட்டலா கட்டலா. ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் பழங்கள் தான், ஆரஞ்சும் வந்து சிட்ரஸ் பழங்கள் தான். சிட்ரஸ்ல வந்து சைனன்சிஸ்னு வரணும், சிட்ரஸ்ல வந்து சைனன்சிஸ்னு வரணும். இதே எலுமிச்சைக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்களேன், எலுமிச்சைக்கும் வந்து சிட்ரஸ் தான். எலுமிச்சை வந்து அருண் டி ஃபோலியோ. இந்த இடத்துல என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அருணுங்கிற பையன் எலுமிச்சம் பழத்தில் ஜூஸ் போட்டு சாப்பிட்றான். அருண் டி ஃபோலியோ எலுமிச்சம்பழம் ஜூஸு. ஆரஞ்சு வந்து சைனன்சிஸ், ஆரஞ்சு சைனன்சிஸ். இஞ்சி பாருங்களேன், ஜிஞ்சி, இஞ்சி அப்படின்னா ஜிஞ்சிஃபரா, ஜிஞ்சிஃபர். அபிசினேஸ், அபிசினேஸ் இவ்வளோதான். பப்பாளின்னு எடுத்தீங்கன்னா பப்பாயான்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், அது தெரிஞ்ச விஷயம். இந்த பப்பாளி காரிகா, பப்பாளிக்காரி, பப்பாளிக்காரி காரிகா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். பேரிச்சைன்னு கேட்கும்போது ஃபோனிக்ஸ் டாக்ஸ்டைலிஃபரா. பேரிச்சை, பேரிச்சை ஃபோனிக்ஸ், பேரிச்சை ஃபோனிக்ஸ் டாக்ஸ்டைலிஃபரா. இதுதான் பேரிச்சை. பெர்ரான்னு வருதா, பெர்ரான்னு வந்தா பேரிச்சைன்னு ஞாபகம் வச்சுக்கலாமா, பெர்ராவுக்கு பேரிச்சைன்னு. கீழ்கண்டவற்றில் வந்து எது சிறந்த மருத்துவ குணம் மிக்க அதிக ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக காணப்படுதுன்னு கேட்டா தேன் தான். அதிக கலோரிஸ் அதில் தான் இருக்கு, அதிக ஊட்டச்சத்து அதிக கலோரிஸ் வந்து தேன்ல இருக்கு. மிகச்சிறந்த மருத்துவ குணம் கொண்டது தேன். ஏன்னா எல்லா உருண்டையும் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் தேன்ல தான் குழைச்சி சாப்பிட சொல்லுவாங்க. மலர்களில் உள்ள தேனை சேகரிக்கும், மேலும் அவை இளம் தேனீக்களை வந்து வளர்க்கும். இவ்வளையம் இந்த வேலையை வந்து செய்யக்கூடியது எது, இந்த வேலையை வந்து செய்யக்கூடியது எதுன்னு கேட்டால் வேலைக்கார தேனீக்கள் தான், வேலைக்கார தேனீக்கள் தான் அந்த வேலை செய்யும். கீழ்கண்டவற்றில் எந்த வகை தேனீக்கள் வந்து தேன் கூடு சேதமடையாமல் அதை சரி செய்யும், மேலும் தேன்கூட்டை வந்து பாதுகாக்கும்? இதெல்லாம் பாதுகாக்கிற வேலையெல்லாம் யார் செய்கிறா அப்படின்னா வேலைக்கார தேனீ தான் செய்வாங்க. பட்டு உற்பத்தியில் வந்து உலகிலேயே இரண்டாவது இடத்தை வந்து பெறக்கூடிய நாடு எது? அதாவது பட்டு, பட்டுனாலே சீனா தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு தெரியும். அதுக்கடுத்ததாக இரண்டாவது இடத்தை வந்து பிடிக்கிற இது தான் இந்தியா. பட்டு உற்பத்தியில் உலகிலேயே முதலாவது இடத்தை பெறும் நாடு எதுன்னு கேட்டாக்க சீனா தான். பட்டு அப்படின்னு சொன்னாலே சீனா தான் ஃபஸ்ட்டு. தேசிய பட்டு உற்பத்தி நிறுவனம் இந்தியாவில் எங்கே இருக்குதுன்னு தான் கேள்வி. அடுத்ததா இந்தியாவில் எங்கே இருக்குது தேசிய பட்டு உற்பத்தி நிறுவனம்? பட்டு உற்பத்தி நிறுவனம் பெங்களூரு பட்டு உற்பத்தி நிறுவனம். தமிழ்நாட்டில் பட்டு உற்பத்திக்கு புகழ்பெற்ற இடங்கள் தெரியும், காஞ்சிபுரப்பட்டு, காஞ்சிப்பட்டு, திரிபுவனப்பட்டு, ஆரணிப்பட்டுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் தான் விலங்குகளினுடைய இனப்பெருக்கத்தை வந்து ஆய்வு செய்தல் மற்றும் அவற்றின் பராமரிப்பு பற்றி படிக்கும் பிரிவிற்கு என்ன பெயர் தெரியுமா? விலங்கு வளர்ப்பு, அதாவது அனிமல் ஹஸ்பண்டரி சொல்லுவாங்க, விலங்கு வளர்ப்புன்னு பேர். செவன்த் ஜுவாலஜி மட்டும் கிட்டத்தட்ட 53 கேள்விகள் வந்து 53 கேள்வி பதில் கொடுத்துருக்கோம். இந்த 53 வந்து டூ யூ நோல இருந்து மட்டும்தான் எடுத்துருக்கு, இம்பார்ட்டன்ஸ் ஆனதை தான் எடுத்து கொடுத்துருக்கோம். பாருங்கள், படிங்க. நன்றி, வணக்கம்.